இரண்டு நாட்களுக்கு முன்னால் சென்னையில் உள்ள சென்னைக்கு அருகில் உள்ள எண்டூர் காமராஜர் துறைமுகத்தில் டான் காஞ்சிபுரம் என்கிற ஆயில் டேங்கரும் மேப்பிள் அப்படிங்கிற எல்பிஜி டேங்கரும் மோதிக்கிட்டதில் அந்த ஆயில் டேங்கரில் எண்ணெய் கசிந்து அந்த பகுதி முழுக்க ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு சுற்றுச்சூழல் சீர்கேடை உண்டு பண்ணிட்டு நம்ம வந்து செய்தித்தாளை படிச்சுட்ருக்கோம். அது எர்ணாவூரில் முத முத அதை பார்த்தாங்க. அந்த பீச் ஓரமாக கடற்கரை ஓரமாக அந்த கருப்பு அந்த படிமம் படிஞ்ச ஒரு தண்ணீர் வந்து கரையை ஒதுங்கி அந்த கரை முழுவதும் கருப்பாக வந்து பார்த்தாங்க. நேற்றைக்கு இன்றைக்கெலாம் வந்து அந்த மெரினா கடற்கரை வரைக்கும் வந்துச்சுன்னு நம்ம வந்து செய்திகள் தொடர்ச்சியாக வந்து பார்த்துட்ருக்கோம். பொதுவாகவே கப்பல்கள் துறைமுகங்களுக்குள்ளே வந்துட்டு வெளியே போகும்போது செய்ய வேண்டிய ப்ரோட்டோகால்ஸ் வந்து நிறைய இருக்குது. அதுக்குன்னு பைலட்ஸ் இருப்பாங்க. அந்த பைலட்ஸ் தான் வந்து அந்த கப்பல்களை வந்து நேவிகேட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு துறைமுகத்துக்கும் வேறு மாதிரி டிராஃப்ட் இருக்கும், ஆழம் வந்து வேறு மாதிரியாக இருக்கும், அதுக்குடைய உள்ளே போகக்கூடிய ஓஷன் கரண்ட்ஸ் வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ அந்தந்த பைலட்ஸ்க்கு வந்து நல்லா அனுபவப்பட்டதுனால பைலட்ஸ் வந்து ரொம்ப தெளிவாக சுற்றி போவாங்க. ஆனால் இந்த ரெண்டு கப்பலும் ஒரு கப்பல் வெளியே வருது, ஒரு கப்பல் உள்ளே போகுது. அப்போ ரெண்டு கப்பலும் உண்மையிலே பைலட்ஸ் இருந்தாங்களா, அந்த பைலட்ஸ் தான் நேவிகேட் பண்ணாங்களா, இல்லாட்டி கப்பலில் இருக்க மாலுமிகளே கேப்டன் அவங்களே நேவிகேட் பண்ணாங்களா போன்ற பல்வேறு விவரங்கள் இன்னும் தெரிய வரல. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக ஒரு மனித அஜாக்கிரதையினால் மனிதனின் தவறால் நிகழ்ந்த ஒரு விபத்து தான் இது. இந்த இதுவரைக்கும் நமக்கு இன்னும் இப்போ வரைக்கும் நமக்கு எந்த வகையான ஆயில் வந்து அங்கே சிந்தியிருக்கு, எந்த வகையான எண்ணெய் வந்து சிந்திருக்குன்னு இன்னைக்கு காலை வரைக்கும் நமக்கு தெரியல. ஏன்னா அது தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதற்கு உண்டான ரெமிடியேஷன் மெஷர்ஸ், அதை அந்த எண்ணெயை எப்படி வந்து அந்த கடல்லேருந்தும் கடற்கரை மணலேருந்தும் எப்படி நம்ம சுத்தப்படுத்த முடியும் விஷயத்த நம்ம செய்ய முடியும். ஆனால் இது வரைக்கும் அது என்ன வகையான எண்ணெயோட நமக்கு தெரியல. இது எந்த மாதிரியான விளைவுகளை வந்து அந்த பகுதியில் ஏற்படுத்தியிருக்கேன்னா, மீனவர்கள் வந்து அவங்களோட வலையை பயன்படுத்தி மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா அந்த தண்ணீர் வந்து முழுவதும் ஒரு எண்ணெய் மிதக்கக்கூடிய தண்ணீராக மாதிரி இருக்கும். அதுக்குள்ள நீங்கள் மீன் வலையை போட்டு மீன் பிடிக்க முடியாது. ஸோ மீனோட வாழ்வாதாரம் முழுவதுமாக பாதிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு சட்டமன்றத்திலே அது குறித்து பேசப்பட்டு அதுக்குரிய நிவாரணம் வழங்கப்படும் சொல்லி மீன்வளத்துறை அமைச்சர்லாம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இது வந்து மீனோட வாழ்வாதாரம் பாதிக்கப்படும்னா இன்னொரு பக்கம் அந்த பகுதிகளாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கடல்வாழ் உயிரினங்களையும் மிக அதிக அளவில் பாதிக்கும். பல்வேறு வகைகளில் பாதிக்கும். முதல்ல வந்து அந்த ஒவ்வொரு கடலுக்கும் ஒவ்வொரு கடல் தண்ணியில் வந்து டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட் இருக்கும். அதாவது அந்த ஆக்சிஜனை பயன்படுத்தி தான் கடல்வாழ் உயிரினங்கள் வந்து சுவாசித்து உயிர் வாழும். அந்த டிசால்வ்டு ஆக்சிஜன் கண்டென்ட்டோட அளவு வந்து கடுமையாக குறையும். இந்த மாதிரி ஆயில் ஸ்பில்லேஜ் இருந்துச்சுன்னா, அப்போ அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சதுன்னா ஒட்டுமொத்தமாக சாதாரண மீன்லேருந்து சாதாரண பிளாங்டூன்ஸ்லேருந்து சின்ன சின்ன உயிரினங்கள்லேருந்து ஆரம்பித்து பெரிய பெரிய மீன்கள் வரைக்கும் மிகப்பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படும். ஏன்னா அவங்களால அந்த 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 கடல்வாழ் உயிரினங்களை சுவாசிக்கவே முடியாது அந்த டிசால்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சதுனால. ரெண்டாவது வந்து ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க. அதாவது சில கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது இயற்கையிலே சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். அந்த அதனுடைய இறக்கைகளில் அதோடைய இல்லாட்டி அதனுடைய ஓட்டில் போன்ற பல்வேறு விஷயங்கள சில பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கும். குளிர்ந்த நீர் வந்து அதுக்கு வந்து டைரக்டாக பட்டால் ஒத்துக்காது. குறிப்பிட்ட அந்த கடல்வாழ் உயிரினங்களுக்கு அந்த அது சார்ந்த விஷயங்கள் வந்து செயல்படாமல் போயிடும். அப்போ வந்து ஹைப்போதெர்மியான்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா அந்த அந்த குளிர்ந்த நீரை அந்த கடல்வாழ் உயிரினங்கள் தாங்கிக் கொள்ள முடியாது. அப்போது வந்து நிச்சயமாக வந்து உயிரிழக்கும். இது நமக்கு இன்றைக்கி கடற்கரையில் ஒதுக்கிட்டு இருக்க பல்வேறு உயிரினங்கள் வந்து நமக்கு அதை வந்து காமிச்சிட்டு இருக்கு. அது ஹைப்போதெர்மியால் பாதிக்கப்பட்டு இறந்து போய் கடலில் ஒதுங்கிட்டு இருக்கு. மூன்றாவதாக தெரியாமல் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து அந்த எண்ணெய் கலந்த நீரை வந்து குடிச்சிடும். அப்போ அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷம். அது அந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து பிழைத்து வாழ்வது என்பது மிகவும் ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் தண்ணியை குடிச்சதுக்கப்புறம். அப்போ மூன்று விதத்திலையும் பாதிக்கப்படும். ஒன்று டிசால்ட் ஆக்சிஜன் கண்டென்ட் குறைஞ்சிடும், அதனால் நிறைய கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும். இரண்டாவது ஹைப்போதெர்மியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட், அந்த ஸ்டேட் வந்து கடல்வாழ் உயிரினங்களுக்கு இயற்கையாகவே இருக்கின்ற சில பாதுகாப்பு அம்சங்கள் அதால் செயல்பட முடியாமல் போயிடும், அதால் வந்து அது வெளிக்கொண்ட முடியாமல் போயிடும், அதனால் அந்த உயிரில் பணிபெறும். மூன்றாவதாக அந்த தெரியாமல் அந்த கடல்வாழ் உயிரினங்கள் வந்து எண்ணெய் கலந்த நீரை உட்கொண்டால் அந்த நிச்சயமாக உயிரிழப்பு அங்கே வந்திருக்கும். இது எல்லாவற்றையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக மீனவர்களோட வாழ்வாதாரம் வந்து பாதிக்கப்படும். சில பல வகை மீனவர்கள் பிடிச்சிருந்த பல வகையான மீன்களில் அதோட எஃபெக்ட்ஸ் நமக்கு தெரிய வர்றதுக்கே சில நாட்கள் ஆகும். இன்றைக்கே தண்ணியில் குடித்த மீனோ அதை தண்ணியில் குடித்த கடல்வாழ் உயிரினமோ இன்றைக்கே செத்து போயிடணும்னு சொல்ல முடியாது. ஆனால் அதோடய விளைவுகள் நமக்கு தெரிய வர்றதுக்கு வந்து சில நாட்கள் ஆகும். அந்த மீன்களுக்கு அதை அஃபெக்ட் பண்ணி அதை உயிரிழப்பதற்கோ அல்லது அதோடைய வேறு விதமான பாதிப்புகளை உண்டு பண்ணுவதற்கான நாட்கள் வந்து கொஞ்சம் அதிகமாகும். இன்றைக்கு நாளைக்கே தெரியும்னு சொல்ல முடியாது. அப்போ இது வந்து ஒரு நீண்ட காலத்திற்கு இந்த பகுதி முழுவதையும் கண்காணிப்பில் வைக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கும் அந்த போர்ட் அத்தாரிட்டிஸ்க்கும் வந்து இருக்குது. மீனவருடைய வாழ்வாதாரத்துக்கு நீங்கள் வந்து எந்த அளவுக்கு காம்பன்சேட் பண்ணணும் நாம் வந்து நினைக்கிறோமோ நிச்சயமாக அதை செய்ய வேண்டும் அரசு.
அதே மாதிரி அந்த ஒட்டுமொத்தமாக ஏற்பட்டிருக்கின்ற அந்த ஆயில் ஸ்பில்லேஜ், அந்த எண்ணெயை எப்படி நாம் வெளியெடுத்து அந்த பகுதியை எப்படி சுத்தம் பண்ண போகிறோம் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி வந்து நமக்கு வந்து இருக்குது. அயல் நாடுகளில், வெளிநாடுகளில் வந்து, மேற்குலக நாடுகளில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் வந்து வச்சுருக்காங்க, நிறைய கெமிக்கல்ஸ் வச்சுருக்காங்க, நிறைய அதுக்குண்டான தீர்வுகள் வந்து நிறையா வச்சுருக்காங்க. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில், குறிப்பாக தமிழகத்தில், அது அந்த மாதிரியான ஆயில் ஸ்பில்லேஜ் நடந்துச்சுன்னா எந்த மாதிரியான தீர்வுகளை வந்து இவங்க வந்து வைக்கிறாங்க நமக்கு இது வரைக்கும் வெளிப்படையாக வச்சதே கிடையாது. இப்போ தான் வந்து மாசுக்கட்டுப்பாட்டு வாரியமும் அந்த எண்ணூர் போர்ட் அத்தாரிட்டிஸும் கோஸ்ட்கார்டோட பொல்யூஷன் கண்ட்ரோல் யூனிட்டும் சேர்ந்து அது என்ன என்ன அதுக்கு எப்படி தீர்வு கொண்டு வரலான்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக வந்து பல செய்திகள் சொல்லுது. அப்போ இவங்க முதல்ல அது என்ன வகையான திரவம் வெளியே வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எந்த மாதிரியான ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதை சுத்தப்படுத்த முடியும் நமக்கு தெரிய வரும். அதுக்குள்ளேயே மூணு நாள் போயிடுச்சு. இந்த மூணு நாளைக்குள்ளாக எவ்வளவு கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்பட்டோம்னு நமக்கு வந்து எக்ஸாக்ட் டேட்டா வந்து நமக்கு தெரியாது, ரொம்ப ரொம்ப நாட்கள் ஆகும். ஆக இதே போன்ற ஒரு ஒரு விஷயங்கள் நடக்கும்போது, ஒரு பேரிடர்கள் நடக்கும்போது எந்த மாதிரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை வந்து அரசு தயாராக வச்சுருக்கணும். ஏன்னா எண்டூர் போர்ட் வந்து நீங்கள் முழுவதுமாக ஆயில் டேங்கர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. அப்போ என்றைக்குனாலும் இந்த மாதிரி சிக்கல்கள் வந்து நடைபெறலாம். அது எண்ணூர் போர்ட் நடக்கணும் அவசியம் இல்லை, சென்னையிலேருந்து சில நாட்டிக்கல் மைல் தொலைவில் இருக்க கடல் பகுதியில் எங்கெல்லாம் இந்த ஆயில் ஸ்பில்லேஜ் வந்து நடக்கலாம், விபத்துகள் நடக்கலாம். அப்படி விபத்துகள் நடக்கும் பொழுது நாம் எந்த மாதிரியான ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து தயாரில் இருக்க வேண்டும் என்பதை அரசு இந்த விபத்திலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்கிறோம்.